பட்டமடை யாராவது சுத்தி இருந்தீங்கன்னா காவல் கேட்க முடியாது போயிருங்க. அந்த அளவுக்கு மாசத்துக்கு 100 கோடி மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்க. நாசர் கான் ஒரு சிறுபான்மை நலத்துறை அமைச்சரா, ஒரு இஸ்லாமியரோ ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவரோ இருக்க முடியும், ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரோ ஒரு ஆதி திராவிடரோ ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவரோ இருக்க முடியும், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரா பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்தவரோ இருக்கணும். பால்வளத்துறைக்கு நாசருக்கு என்ன தெரியும்? மாடு வச்சு வளர்க்கிறாரா? நான் ஊத்திர பாவ குடிக்கிறேன். உன்னோட விடியலரசு, விடியலரசு சொன்னாங்க, விடிஞ்ச உடனே நம்ம போய் வாங்க பாடுறேன். அதுலயே வச்சான் பெரிய ஆப்பா. செயலாளர் கோசாமணி அவர்கள் பேசுவார்கள். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. இந்த இனிய மாலை பொழுதில் திராவிட முன்னேற்ற கழக அரசின் பால் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகர் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சுப நாகராஜன் அவர்களுக்கும், ஏனைய எனது மூத்த முன்னோடிகளான தாமரை சொந்தங்களான அனைத்து தரப்பு மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பால் விலை உயர்வை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழக அரசு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வெளியில் சொல்லலை. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் பால் கொள்முதல் விலையை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த அரசாங்கத்துக்கு வச்சுருந்தாங்க. அதாவது நீங்கள் மக்கள்கிட்டருந்து நீங்கள் வாங்குகிற பாலோட விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, 32 ரூபாய்க்கு நீங்கள் பாலை வாங்கி அந்த பாலை நீங்கள் விற்று நீங்கள் லாபம் அடைகிறத தவிர விவசாயிகளுக்கு அந்த பாலை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அதனால் பால் கொள்முதல் விலையை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்தே தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் பக்காவாக பிளான் பண்ணி நம்ம விடியல் அரசு என்ன பண்ணிட்டான்னா, உனக்கும் பணமாகணும் எனக்கும் பணமாகணும். இந்த சூழலில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தமிழக அரசிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் வந்து பால் உற்பத்தியாளர்கள்டிருந்து வாங்கக்கூடிய பாலுக்கான கொள்முதல் விலையை அதிகப்படுத்தின எங்களுக்கு 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கிட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை வைக்குது.
அப்படி இதை நீங்கள் நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நாடு தழுவிய தமிழ்நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்ததுக்கப்புறம் விழித்து கொண்ட அரசு என்ன பண்ணுச்சுன்னா அவனுக்கும் காசு கிடைக்கணும் நமக்கும் காசு கிடைக்கணும்னு நினச்சிச்சு. ஆனால் எடுத்த முடிவு தான் நமக்கு பாதகமாகச்சு. பால் உற்பத்தியாளர்களுக்கு 3 ரூபாயை கொடுத்துட்டு பால் வாங்குறவன் 12 ரூபாயை பிடிங்கிட்டான். அந்த 12 ரூபாய் யார்? பால் வாங்குறவன் நம்ம தான். விடியலரசு விடியலரசு சொன்னாங்க, விடிஞ்ச உடனே நம்ம போய் வாங்குற பால் தான், அதுலயே வச்சான் பெரிய ஆப்பா. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னே தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 46 லட்சம் பால் கொள்முதல் செய்யப்பட்டது. இவன் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அப்படியே அதுவும் பேக் போயிடுச்சு. இந்த விடியலரசு ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 46 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டது ஆவின் நிறுவனத்தால். என்னைக்கு ஆட்சியில் வந்து உட்கார்ந்தாங்களோ அதுவும் குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 36 லட்சத்திலிருந்து 40 லட்சத்துக்குள்ள சராசரி பால் கொள்முதல் குறைஞ்சிருச்சு. ஏன் இந்த பால் கொள்முதல் குறைஞ்சிச்சு? அதை ஈடுகட்டவினால முடியல, ஆவின் மேலும் மேலும் நஷ்டத்தில் போகுது. அப்ப இதையும் சரி பண்ணணுங்கிறதுக்கு வேண்டிய சம்பந்தம் இல்லாம 12 ரூபாய் லிட்டருக்கு ஏற்றி அந்த சுமையை மக்கள் தலையில வச்சுட்டாங்க. சரி, இந்த 40 லட்சம் குறைஞ்சிச்சு, 46 லட்சத்திலிருந்து 36 to 40 லட்சத்துக்குள்ள சராசரியா குறைஞ்சிச்சுன்னா இந்த பால் எங்க போச்சுன்னா தனியார் நிறுவனங்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களோட கொள்முதல் வந்து அதிகரிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2.5 கோடி 2.5 கோடி லிட்டர் வந்து தனியார் நிறுவனங்கள் பால் கொள்முதல் உற்பத்தி கொள்முதல் அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அப்ப ஏன் மக்கள் வந்து அரசாங்கத்திட்ட இருந்து தனியார் நோக்கி போனாங்கன்னா காரணம் அதுதான். ஏன்னா அவன் கூட 4 ரூபாய் 5 ரூபாய் இவன் அரசாங்க கிட்ட வச்ச கோரிக்கையை தனியார் நிறுவனங்கள் பூர்த்தி பண்றான். இவனை விட 4 ரூபாய் 5 ரூபாய் கூட அவன் பாலுக்கு காசு கொடுக்கும் போது அப்ப மக்கள் என்ன பண்றான்? அரசாங்கத்தை விட்டுட்டு தனியார நோக்கி போறான். அப்ப இதுக்கான இந்த முடிவை எடுக்கிறதுக்கான காரணமா அமைகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 12,000 இடங்கள்ல மக்கள்கிட்ட இருந்து பால் கொள்முதல் செஞ்சாங்க. இன்னைக்கு அதோட எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 8,000 சுச்சம் ஆயிருக்கு. அப்ப 4,000 இந்த சொசைட்டி, இந்த இங்க உள்ள சொசைட்டி உள்ள 4,000 சொசைட்டிகள் எங்கே போச்சுன்னா இவன்கிட்ட கொடுத்து மாற முடியல, கட்டுப்படி ஆள இவன் பால் ஊத்துற சாதாரண கிராமத்துல இருக்க இங்க உள்ள விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த டாபிக்கை பேசுறேன். கிராமத்துல வந்து பால் வாங்க வர்றான், 1 லிட்டர் பால் வாங்குறான், வடிபால் சொல்லி ஊத்த வச்சான், ஊத்த ஊத்த அவன் தலையில ஊத்துற மாதிரி அவன் வாயில ஊத்தணும், இனிமே பால் வாங்குறான் முக ஒரு வாயில பால் ஊத்த ஊத்த 200 மில்லி 300 மில்லி 1 லிட்டருக்கு 300 மில்லி பால் சராசரியா வாங்குறானா 10 லிட்டருக்கு என்னாச்சு? 10 லிட்டருக்கு 3 லிட்டர் ஆச்சு. அப்ப இவங்களோட கணக்குப்படி கிட்டத்தட்ட 40 லட்சம் லிட்டர் கொள்முதல் பண்றான். என்ன என்ன ஆச்சுமா? மாசத்துக்கு 100 கோடி மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்க இவங்க. அதாவது அந்த பால் சொசைட்டிக்கும் போகாம அரசாங்கத்துக்கு கணக்கிலே போகாம என்னட்ட வாங்குறான், 35 ரூபாய்க்கு என்னட்ட வாங்குறான், அந்த பாலை என் தம்பிட்ட உதவ 50 ரூபாய் வாங்குறான், ஆன் த ஸ்பாட்ல 15 ரூபாய் லாபம் பாக்குறான். யாரு இந்த பால் முகவர்கள் இருக்காங்க? மட்டமானவங்க பால் முகவர்கள். மட்டமான யாராவது சுத்தி இருந்தீங்கன்னா காவல் கேட்க முடியாது போயிருங்க. அந்த அளவுக்கு நீங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய சூழல் வரும். போற மக்கள்கிட்ட மட்ட மரியாதைலாம் பேசுறது, மக்களோட வழி இல்லாமே வந்திருக்கான். ஒரு மாடு வச்சு வளர்க்குறது, கஷ்டப்பட்டு காடுகரையில் கம்மாகரையில் தெரிஞ்சு அதை வளர்த்து அதை கொண்டு வந்து பாலை ஆக்கி அதை விற்பனை பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான். அவன் வந்து ஒரு சொசைட்டிகிட்ட நம்மகிட்ட வந்து ஒரு அரசாங்கம் வாங்குதுன்னு சொல்லி நேரடியாக ஊற்ற போனால் அவங்கள மட்டும் மரியாதையெல்லாம் பேசுறது, ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிறது. அது மட்டும் இல்லை, தீவனம் வைக்கிறாங்க இந்த செல்லரு தீவனம் புண்ணாக்கு அதுதான் அரசாங்கம் கொடுக்குறோம். இந்த குச்சி தீவனம் மட்டும்தான் கொடுக்க சொல்லி வேணும் பண்றான். தீவனத்தை கொண்டு வந்தான், தீவன மூட்டை 2 மூட்டை போனால் 2 மூட்டை ஒரு 2 மாடு வச்சிருக்கோம்னா 2 மூட்டை 2 மாசம் ஆகிப்போம், 4,000 ரூபாய் ஆகிப்போம். அந்த 4,000 ரூபாய் கொடுத்த பாலு கழிஞ்சு போச்சு போ அப்படின்னு சொல்லிடுறான். முன்னாடி கையில காசு கொடுத்தாங்க, ஏதோ மக்களுக்கு புரிஞ்சிச்சு நம்ம 5 லிட்டர் கொடுக்குறோம், இம்பிட்ட காசு கொடுக்குறோம் 4 காசு. இப்ப என்ன அக்கௌண்ட்ல டைரக்டா ஏத்துறாங்க, மோடி நினைச்சுக்கிட்டாங்க இவ்வளவு இந்த திருட்டு பள்ளிய.
மோடி எங்கிருந்தாலும் உங்களோட காசை கரெக்டாக கொடுப்பாரு, பிஎம் கிசானா இருக்கட்டும் உங்களோட 100 நாள் வேலை காசு ரேட்டு கரெக்டாக. ஆனால் இந்த திருட்டு பெண்ணு அந்த பாலையும் கொள்ளை அடிக்கிறாங்க, கணக்கு தெரியாத மக்கள்கிட்ட 10 லிட்டர் வாங்கிட்டு போகிறாங்க, அங்கே வர்றது பார்த்தா 8 லிட்டர் தான் வருது. தம்பி இந்த மாதிரி வர்ற பால் போய் அவன் சட்டையை பிடிங்க, போய் சட்டையை போய் சொசைட்டிலேயே சட்டையை பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கொடுக்குறான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பால் முகவர்கள் நடக்கிற பண்ணுற தவறுக்கு இங்கே உள்ள ஆவி நிர்வாகமும் உடனே தான் செயல்படுது. 100 கோடி மாதத்துக்கு 100 கோடி ரூபாய் இங்கே பால் முகவர்கள் மட்டும் ஏமாத்தி இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை தடுக்கிறானா? அப்படி ஒரு சுச்சுவேஷனா இப்ப இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு கமிஷன் போகும்? நாசர் கான் ஒரு சிறுபான்மை நலத்துறை அமைச்சரா, ஒரு இஸ்லாமியரோ ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவரோ இருக்க முடியும்? ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா, ஒரு ஆதி திராவிடரோ ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவரோ இருக்க முடியும்? பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரா, பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்தவரோ இருக்க? பால்வளத்துறைக்கு நாசருக்கு என்ன தெரியும்? மாடு வச்சு வளர்க்கிறாரா? நான் ஊத்திர பாவை குடிக்கிறேன், நான் கறந்து விட்டேன் இங்கே தான் ஆலயத்திலிருந்து சித்தாரோட ஒரு முஸ்லீம் உள்ள பால் ஊற்றிட்டு இருக்கேன். பால்வளத்துறை அமைச்சரா 4 மாடு வச்சிருக்கவன், 10 மாடு வச்சிருக்கான், அந்த மக்களோட கஷ்டம் தெரிஞ்சதை இருந்தால்தான் இந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க தெரியும். அப்ப சம்பந்தமே இல்லாத நாசர்கானை கொண்டு வந்து வச்சா அவன் கிடைக்கிற கமிஷன் 100 கோடி ரூபா 800 ரூபா இந்த மாசம், இது வந்து இவனுக்கு அவ்வளவு லாபம் கிடைக்குது, இது கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் இருக்காங்க. நேரம் பெறாது, எனக்கு பின்னாடி நிறைய பேச வேண்டியிருக்கு தலைவர்கள் எல்லாம். இறுதியாக இங்கே உள்ள ஆவின் சொசைட்டிக்கு நான் சொல்ல விரும்புவது, பால் உற்பத்தியாக கூட்டுறவு சங்கத்துக்கு சொல்ல விரும்புவது, தொடர்ந்து பால் முகவர்கள் இந்த ராமநாதபுரத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அதிகப்படியாக இந்த வடிபால் சொக்கை வரை நெரிச்சு வச்சுக்கிறாங்க. சொக்கமா கீழே ஒரு 150 மில்லி தராசு கடையெல்லாம் அரிசி வாங்கப்படாத ஒரு பச்சை இதை வச்சுக்கிறாங்க, காந்தத்தை ஒட்டி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 150 மில்லிக்கு சக்கை நெரிச்சு வச்சுக்கிட்டு அதில் ஒரு 100 மில்லி 150 மில்லி இந்த மாதிரி தொடர்ந்து மக்களை ஏமாற்றும் விதமாக ராமநாதபுரம் மாவட்ட பால் உற்பத்தியாளர் சங்கம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கு நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் அடுத்த முறை சொசைட்டியில் வந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எமக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.